ஹாய் கைஸ் நான் உங்கள் போஸ்ட்மேன். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாவில் வந்து 15.6 லட்சத்துக்கு வந்து ஏலம் போன ஆடை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அப்படி என்ன அந்த ஆட்டில் ஸ்பெஷலாக இருக்குது அப்படிங்கிறது மற்ற தகவலையும் வந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அந்த ஆட்டோட பேர் பார்க்கலாம். அந்த ஆட்டு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ரகேஸ் அப்படிங்கிற ஆடு தான். இந்த மார்ரகேஸ் அப்படிங்கிற ஆடு ஆஸ்திரேலியா நாட்டில் சுமார் $21,000 வந்து ஆன்லைன் ஏலத்தில் போயிருக்கு. அது இந்தியாவோட மதிப்பில் பார்த்தோம்னா 15.6 லட்சத்துக்கு வந்து இந்த ஆட்டு ஏலத்துலேருந்து எடுத்திருக்காங்க. இது உலகத்தையே வந்து திரும்பி பார்க்க வச்சுருக்கு. ஓகேங்களா? பொதுவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, விலங்குகளை வந்து ஏலம் விட்டுறது ஒரு இயல்பான விஷயந்தான், புதுசு இல்லை. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவிலலாம் பார்த்திங்க அப்படின்னா, பண்டிகை காலங்களில் வந்து விலங்குகளை வந்து ஏலம் விடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வளர்ப்பு பிராணிகளுக்காக வந்து ஏலம் விடுவாங்க. ஓகேங்களா? இது வந்து சில நாடுகளில் வந்து ஆன்லைன்லேயுமே ஏலம் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. ஓகேவா? இதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா, மார்ரகேஸ் அப்படிங்கிற ஆட்டை ஆஸ்திரேலியாவில் வந்து $21,000 கொடுத்து ஒருத்தர் வந்து ஆன்லைனில் வந்து ஏலத்துலேருந்து எடுத்திருக்காரு. ஓகேங்களா? இந்த ஏலம் எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியாவில் மேற்கு நீ சவுத்து வேசிலில் உள்ள கோபார் அப்படிங்கிற நகரில் தான் இந்த ஏலம் வந்து நடந்திருக்கு. இது வந்து முந்தைய அனைத்து சாதனைகளையும் முறியெடுத்த ஏலமாக வந்து அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா? அந்த ஆட்டை வாங்கினவர், அவரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ரூ மோஸ்ட்லி அப்படிங்கிறவர் தான் வந்து வாங்கியிருக்காரு. இவ்வளோ செலவழித்து ஏலத்துலேயும் அந்த ஆட்டை எடுத்திருக்காரு அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி கேஸ் ஆடு பார்த்திங்கன்னா, நல்ல ஸ்டைலாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பதை வந்து மகிழ்ச்சியோடு வந்து ஆண்ட்ரூட்டு வந்து தெரிவிச்சிருக்காரு. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா, ப்ரோ அப்படிங்கிற ஆடு தான் அதிக அளவில் 6.40 லட்சத்துக்கு ஏலம் போனதை வந்து சாதனையாக இருந்துச்சு. ஓகேங்களா? எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ரூ மோஸ்ட்லி மாடு பண்ணை வந்து ஒன்று வச்சுருக்கிறாரு. அந்த மாட்டு பண்ணையில் ஆட்டுக்குட்டிகள், ஆடுகள், மாடுகள் அப்படிங்கிற மாதிரி சில கால்நடைகளை வந்து உயிரினங்களை வளர்த்து வந்துட்டுருக்காரு. ஓகேங்களா? அதனால தான் இந்த மார்ரகேஸ் அப்படிங்கிற ஆட்டை ஏலத்தில் இவ்வளோ விலை கொடுத்து எடுத்திருக்காரு அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காரு. அதோட காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ரகேஸ் அப்படிங்கிற ஆட்டோட விலை ஏன் உயர்ந்துச்சுன்னா, அந்த ஆட்டோட இனம் வந்து அழிஞ்சு வர்ற இனமாக இருக்குது. அது அரிதானது, அதெல்லாம் கிடைக்கிறது வந்து அரிது. அதனால தான் நான் எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போது ஆண்ட்ரூ மோஸ்ட்லி 15.6 லட்சம் கொடுத்து வாங்கியிருக்கிற மார்ரகேஸ் அப்படிங்கிற ஆடு வந்து குயின்ஸ்லாந்து எல்லைக்கு பக்கத்தில் வந்து வளர்க்கப்பட்டது. ஓகேங்களா? இது வந்து கோபாரில் நடந்துச்சு இல்லையா சந்தை, இந்த ஏலம் நடந்ததில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த இனத்தை சேர்ந்த ஆடு வந்து 17 ஆடு தான் மட்டும்தான் வந்து வந்துருந்துச்சான். ஓகேங்களா? இருந்துச்சான் அந்த ஆட்டில். இவர் வாங்கின ஆடு வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்குது அப்படிங்கிறதாகவும், இது வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறதுனால நல்ல கருவுறுதல் தன்மை இருக்கும், வீதம் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் வந்து இதோட இனம் வந்து நம்மகிட்ட வந்த பிறகு வந்து கொஞ்சம் அதிகரிக்கும், கொஞ்சம் பெருக்கலாம் இனத்தை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. இது அரிதான ஆடு அப்படிங்கிறதுனால இதை வந்து நான் ஏலத்துலேருந்து எடுத்து வளர்க்குறேன் அப்படிங்கிறது வந்து கூறியிருக்கிறாரு. ஓகேங்களா? இந்த மார்ரகேஸ் அப்படிங்கிற ஆடு வந்து வேறு நாட்டிலேருந்து வாங்கியிருக்கோம் இல்லையா, அது வந்து இப்போ வாங்கியிருக்கிற இடத்துல உள்ள கால்நிலைகளையும் சூழ்நிலைகளையும் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கிறதுக்காக அந்த இடத்துல வந்து வேலி போட்டு அது வந்து அதோட சொந்தமாக வந்து நேரங்களை யூஸ் பண்ணிக்கிறட்டும், அதோட காலநிலைகளோட வந்து ஒத்து போடுற மாதிரி நடத்துக்கிறட்டும் அப்படிங்கிறதுக்காக வந்து தனிமையாக வந்து மற்ற ஆடுகளோடையும் சேர்த்து வச்சு மற்ற விலங்குகளை வந்து டேமேஜ் பண்ணாத அளவுக்கு தாக்காத அளவுக்கு வந்து வேலி அடைச்சி இது வந்து பாதுகாத்து வச்சுருக்காங்க கொஞ்ச நாளைக்கு. அது மட்டும் இல்லாமல் சுற்றி உள்ள கிராமத்து மக்கள்லாம் பார்த்திங்கன்னா, அதிக இறைச்சி கொடுக்குற ஆடுகளை வந்து வளர்க்குறதுக்கு விரும்புகிறாங்களாம், அதை வந்து தெரிவிச்சுருக்காங்க. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் கைஸ்.